ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அபிஸ் டிலைட். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஸ்ட்ராபெரி ஸ்பாஞ்ச் எப்படி செய்யறது, ஸ்ட்ராபெரி ஜெல் எப்படி செய்யறது, அண்டு ஃபைனலாக வந்து நம்ம ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரிஸ் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அரை கப் மைதா எடுத்திருக்கேன். அரை கப்புன்றது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும். ஸோ இதை வந்து சலிச்சிக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது மூணுத்தையும் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். நான் இன்னொரு பவுலில் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், இதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ அதில் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும், 1/2 டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி எசன்ஸும் போட்டு, ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு, 1/2 கப் பவுடர் சுகர் போட்டு இதை நான் பீட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லோ கலர் மாதிரி நல்லா ஒயிட்டாக வரணும், அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். ஸ்பீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஹை ஸ்பீட் வர வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸில் இது வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். ஸோ நமக்கு ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பீட் ஆயிடுச்சு. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் அப்படின்லாம் ஆயில் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு 1 ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் விட்டுட்டு ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஹாட் மில்க் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் 3 ட்ராப் வந்து நான் ஸ்ட்ராபெரி ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேட்ச் பை பேட்ச் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெட் இன்க்ரீடியன்ஸோட ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணுங்கள். கூட வந்து இந்த கலர்டு மில்கையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணுங்கள். மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் நீங்கள் கேக் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கங்கே மாவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 3rd பேட்ச் ஆட் பண்ணுறேன். ஸோ கலர் வந்து உங்களுக்கு கலர் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. ஃபைனலாக ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒருத்தர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேக்கிங் ட்ரேயில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 25 மினிட்ஸ்க்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வெசல்லையும் அதே டைமிங் தான். ஸோ ஜெல் செய்கிறதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச்சும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 1/3 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆன் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இது நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வரணும். டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு நமக்கு இதில் என்ன கலர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்ட்ராபெரி ரெட் கலர்னு ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்டோ எசன்ஸும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பைப்பிங் பேக்கில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. ஒரு கூலிங் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ சைட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட்ஸ் கட் பண்ணதுக்கப்புறமா அப் சைட் டவுன் பண்ணிங்கன்னா உங்கள் கேக் வந்து சூப்பராக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த டாப் லேயர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரௌன் கலரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரே டிசைன் தான் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணாமே அப்படியே வந்து க்ரீம் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு டிசைன் போட போகிறதுனால நான் வந்து இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா போடுறேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் வந்து பீஸ் பை பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட கேக் வந்து சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ விப்பிங் க்ரீம் வந்து நான் ஒரு 1/2 கப் எடுத்து விப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த பைப்பிங் பேக்கில் போட்டு நான் எந்த நாசலும் போடல, ஜஸ்ட் அப்படியே வந்து இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணுறேன்.
ஒரு சைட் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் அதே மாதிரி ஜிக்ஸாக்காக நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் ஸ்ட்ராபெரிஸை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி மேலே போடுறேன். இன்னொரு பீஸில் வந்து ஸ்ட்ராபெரி அப்படியே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற ரெண்டுத்தில் வந்து நான் இந்த ஜெல்லை வந்து ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணால் இது நம்மளோட விருப்பம் தான். ஸோ அடுத்த பேட்சில் வந்து நான் ஜஸ்ட் க்ரீம் அப்ளை பண்ணுறேன். க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஜஸ்ட் ஃப்ளாட்டன் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ஜெல் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் கூட ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். ஸோ பார்டர் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஷெல் நாசில் வச்சு பார்டர் கொடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஷெல் நாசல் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படி பைப்பிங் பேக்லேயே கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ யுவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இருக்க மற்ற ரெசிபீஸையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.